மாண்பு உறுப்பினர் ஈஸ்வரன். அன்புமிகு ஈஸ்வரன், ஈஸ்வரன் பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையிலே ஆர்டிகல் 162 பற்றி பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. இந்த அவையிலே ஆர்டிகல் 162 பற்றி வீரமாக ரொம்ப விளக்கமாக பேசப்பட்டிருக்கிறது. இந்த அவையை பொறுத்தவரை நீட் தேர்வாக இருந்தாலும் அல்லது ஆன்லைன் ரம்மியாக இருந்தாலும் எல்லோருமே சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியதுதான். அப்படிப்பட்ட ஆளுநருடைய நடவடிக்கைகளை கண்டிப்பதற்காகத்தான் இன்றைக்கு தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 162 பற்றி பேசுபவர்கள் கண்டிப்பாக அந்த தீர்மானத்தை இங்கே ஆதரித்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. சட்டத்துறை என்பது அனைத்து துறைகளையும் கட்டி ஆளக்கூடியது சட்டத்துறை. அப்படிப்பட்ட சட்டத்துறை நீதி நிர்வாகத்தினுடைய இந்த மானிய கோரிக்கையிலே பேசுவதை நான் அனைத்து துறைகளுக்குமான ஒரு மானியமாக பேசுவதாக பெருமையாக நினைத்துக் கொள்கிறேன். பண்ணை சாரா கடன் பேரவை துணைத் தலைவர்களை இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன், உங்க இதை சரி சொல்லிக்க. அதனால பண்ணை சாரா கடன் என்பது பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த கடன். நம்முடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் கடைசி கூட்டத நாளன்று அதற்கான ஒரு தீர்வை சொல்லி 316,000 பேருக்கு ஒரு நன்மையை செய்திருக்கிறார். அதன் மூலமாக 1,500,000 மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற April 14, 17 தீரன் சின்னமலையினுடைய பிறந்த நாள். தீரன் சின்னமலை பிறந்தது திருப்பூர் மாவட்டத்திலே. திருப்பூர் மாவட்டத்திலே தீரன் சின்னமலை பிறந்த காரணத்தினால் திருப்பூரிலே வருகின்ற புதிய பேருந்து நிலையத்திற்கு தீரன் சின்னமலையினுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று நான் இந்த சபையிலே கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முடிந்துவிட்டது. வெகு விரைவிலே அதை தொடங்கி வைக்க வேண்டும். ஒன்றே ஒன்று, அதிலே ஒரிஜினலா அத்திக்கிழவிலிருந்து தண்ணி வர்றதா இருந்தது, அதனால அத்திக்கிழவு அவிநாசி திட்டமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு தண்ணீர் காளிங்கராயன் அணைக்கட்டிலிருந்து எடுக்கப்படுகிறது. அதனால் அந்த திட்டத்தினுடைய பெயரிலே காளிங்கராயன் சேர்த்துப்பட வேண்டும். ஏன்னா அதுதான் உண்மையான காரண பெயராக இருக்கும். காளிங்கராயன் அத்திக்கிழவு அவிநாசி திட்டம் என்று அந்த திட்டத்திற்கான பெயரை வைக்க வேண்டும் என்று அன்போடு நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மாண்புமிகு இப்போ அதுக்கு இப்போ காளிங்கராயனும் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ சொன்ன உங்கள் பேரையும் சேர்த்துறோம் சார். எங்கள் தாத்தா தான், அதோட சேர்த்துனாவே போதும். எங்கள் முப்பாண்டை அவர் சட்டத்துறையை பொறுத்தவரை, அதாவது சட்டம் படிக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். சட்டத்தை தெரியவில்லை என்று சொன்னால் இந்த மாநிலத்திலே வாழ முடியாது. நம்ம பார்க்குற இந்த அவையில் கூட அவை முன்னவர் போல சட்டம் படித்தவர்கள் எவ்வளவு வேகமாக உறுதியாக பேசுகிறார்கள். பாதி சட்டம் படித்த நம்முடைய நண்பர் வேல்முருகன் கூட எவ்வளவு சிறப்பாக இங்கே உரையாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். அதனால் சட்டம் என்பது ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடியது. பள்ளி கல்வியிலே சட்டத்தை குழந்தைகள் அப்போதே படிக்க வேண்டும். தன்னுடைய உரிமை என்னவென்று அவர்களுக்கு அப்போதே தெரிய வேண்டும். அதனால் பள்ளி கல்வியிலே சட்டம் சார்ந்த ஒரு பாடப்பிரிவை ஏதாவது ஒரு அறிமுக அளவிலாவது வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல சட்டம் என்பது மாற்றத்திற்கு உட்பட்டது. காலத்திற்கேற்றவாறு சட்டத்தை மாற்றித்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழாத காரணத்தினால்தான் பழைய சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் இந்த அவையை மதிக்காமல் இருக்கிறார். அப்ப சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சட்டங்களை மாற்றுவதற்காகத்தான் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதியரசர் சொக்கலிங்கம் நாகமுத்து அவர்களுடைய தலைமையிலே ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. 2017 அமைக்கப்பட்டது.
2020 எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்பட்டது. 23 ஜூன் ஜூலை வரை அதற்கு ஆயுள் இருக்கிறது. ஆனால் என்ன மாற்றங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த அவைக்கு தெரிவித்தால் நாங்கள் எல்லோரும் இந்த நேரத்திலே தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஏனென்றால் பழைய சட்டங்கள் எல்லாம் வருவாய் சார்ந்தது, இன்றைக்கு இருக்கிற நிலைமை வேறு. அப்ப மாற்றங்கள் என்பது கண்டிப்பாக வேண்டும். அதே போல இந்த மோட்டார் தொழில் எடுத்துக்கொண்டால், நீங்க ட்ரங்க் அண்ட் டிரைவ் அப்படின்னா லாரி டிரைவர்களுக்கு இன்னும் தண்டனை வலுப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய லாரிகள் வேறு மாநிலத்தில் போகுது, இப்ப இருக்கிற தண்டனை அதை பொறுத்தளவுக்கு பத்தாது. அதனால அந்த லாரி ஓட்டுநர்களுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் கடுமையா பண்ணணும். அதே போல ஆன்லைன் கேஸ் போடுறப்ப பணத்தோட கேஸ் போட்டா பரவாயில்ல, பணத்தோடு அந்த ஆன்லைன் வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா மயில், மயிலால விவசாயிகள் படுற அவஸ்தி அளவே கிடையாது. விவசாயம் செய்கிற அத்தனை உறுப்பினர்களுக்கு அது தெரியும். அப்ப மயிலை பொறுத்த அளவுக்கு எல்லா மாவட்டத்திலையும் விவசாயிகள் குறைந்திருப்பு கூட்டத்தில் மயில் பிரச்சனையை பேசாத மாவட்டமே கிடையாது. அதில் மாற்றம் வேண்டும். 2011 மயிலுக்காக போராட்டம் நடத்தினப்ப நாங்கள் 240 பேர் கைது செய்யப்பட்டு ஒரு 22 நாட்கள் நாங்கள் 2011 சிறையில் இருந்தோம். அப்போது கைது செய்த போலீஸ் அதிகாரி எஸ்பியாக இருந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டாரு, இப்போ விவசாயம் பண்ணுறாரு. இப்போ எங்கிட்ட கேட்குறாரு, என் தோட்டத்தில் மயில் பிரச்சனை அதிகமாக இருக்குது, இதுக்கு என்ன தீர்வு, ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு எங்கிட்ட கேட்குறாரு. அன்றைக்கு மயிலுக்காக எங்களை கைது செய்தவர். அதனால் மயிலுக்கு கண்டிப்பாக, ஏன்னா இல்லைன்னா ஒரு மயில்கள் சரணாலயம், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மயில்கள் சரணாலயம் வைங்க, அதில் பிடிச்சிட்டு வந்து உள்ளே விட்டுருங்க, பாதுகாப்பாக வச்சுங்க. அதே மாதிரி பன்றி, காட்டு பன்றி, காட்டு பன்றியில் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் சுடலாம், ஆனால் அதிகாரி பக்கத்தில் இருக்கணும். எப்படி பன்றியை நிறுத்தி வச்சு அதிகாரி வர சொல்லி சொல்ல முடியுமா? அதனால் அந்த மாற்றத்தை தயவு செய்து நீங்கள் வந்து பரிசீலிக்க வேண்டும். அது ஒரு சரியான மாற்றம். அதே போல் மான், இன்னைக்கு விவசாயம் மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிறது, அதற்கான தீர்வு வேண்டும். அடுத்து கொத்தடிமை, கொத்தடிமை சட்டம் இயற்றப்பட்ட போது அன்றைக்கு இருந்த நிலைமை வேறு. ஆனால் இன்றைக்கு வேலைக்கு ஆள் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப கொத்தடிமை சட்டம் என்பது சிறிய அளவில் கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும். ஏன்னா பல்வேறு பாதுகாப்பு சட்டங்கள், ஒரு சாராருக்கு பாதுகாப்பாக கேடயமாக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் இன்றைக்கு வாளாக மாறி எதிரில் இருப்பவர்களை தாக்குவதற்கு பயன்படுத்துவதாக பல சட்டங்களிலே பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ அதற்கான சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அவசியம். அதே போல பெண்களுடைய திருமண வயது, ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் சமம். பெண்ணுக்கு 18 வயது திருமண வயது, ஆணுக்கு 21 வயது, பெண்ணுக்கு 21 வயதாக மாற்றணும். அதில் தான் பல்வேறு பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே பெண்ணுடைய திருமண வயது குறைவாக இருப்பதனால்தான். ஆனால் அதை மாற்றம் கொண்டு வரணும். அதே போல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரியான சொத்து, ஆனால் ஒரு ஆணுக்கு வருகிற சொத்து அவருடைய வாரிசுக்கு உரிமை உண்டு, ஆனால் பெண்ணுக்கு வருகிற சொத்துக்கு அவருடைய வாரிசுக்கு உரிமை கிடையாது. இதுதான் அதில் உள்ள சிக்கல். அப்போ இதற்கும் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அவசியம் என்று கேட்டுக்கொள்கிறேன். போஸ்கோ சட்டத்தில் 18 வயசு இருக்கிறதா 16 வயசுன்னு மாற்றணும். உலகம் போனால் 16 வயசு தான், இங்கே தான் 18 வயசு, அது 16 வயது என்று மாற்ற வேண்டும். அதே போல் கோயில் இனம், 1948 புதிய நீதி கட்சி சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக கோயில் இனம் சட்டத்தை மாற்றி அன்றைக்கு உழுதவனுக்கு நிலம் சொல்லுங்க 27 நிமிஷம் கொடுக்கிறேன். 1948 சமூக நிதியை நிலைநாட்டுவதற்காக உழுதுவனுக்கு நிலம் சொந்தம் என்று கொடுக்கப்பட்டது. 1963 ஒரு சட்டம் வந்தது, அதாவது மைனர் இனாம் சட்டம். மைனர் இனாம் சட்டத்தை ஒழிப்பதற்காக சேவைக்காக நிலங்களுக்கு கோயில்களுக்கு கொடுத்த நிலங்களை ஒன்றா உரிமையாளருக்கு இல்லைன்னா உழுதுவனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இதுவும் சமூக நீதி சட்டம். ஆனால் அந்த வழக்கு வரும் பொழுது நீதிபதி மரியாதைக்குரிய கிருபாகரன் அவர்கள் அங்கு தீர்ப்பு சொல்லுகிறார். தீர்ப்பு சொல்ல கரூர் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லுகிறார். 5 வகையாக இது கலெக்டர் மூலமாக ஒரு கமிட்டியை போட்டு 5 வகையாக பிரிக்கிறார்கள். முதல் 2 வகை கோயிலுக்கு சொந்தமானது, மீதி 3 வகை தானமாக கொடுக்கப்பட்டது. அப்ப சமூக நீதிக்காக பட்டா கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் இன்றைக்கு அறநிலையத்துறை சார்பிலே தமிழ்நாடு முழுவதும்
ஏகப்பட்ட வழக்குகள் இன்றைக்கு இருக்கிறது. கரூரில் பார்த்தீங்கன்னா 52, 53, 54 டவுனுக்குள்ளே இருக்கிற வார்டு பல ஆண்டு காலமாக குடியிருக்கிறாங்க. அதுவெல்லாம் இன்றைக்கு கோயிலுக்கு சொந்தம் என்ற நிலை வருகிறது. அதே போல் அப்படியே பழிச்சிடுற அவ்வளோதான். உடல் உறுப்பு தானம், அதே போல் தத்தெடுப்பு, இந்த ரெண்டு விஷயங்களும் சட்டம் வலுவாக இருக்குது பாதுகாப்புக்காக. ஆனால் தேவைப்படுபவர்களுக்கு அந்த உடல் உறுப்பு பெறுவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது அந்த எமர்ஜென்சியில். அதில் என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமோ அதை யோசிக்க வேண்டும். அதே போல் வாழுகின்ற உரிமை, காவிரியோர இருக்கிற மக்கள் அத்தனை பேர்த்துக்கு வேணும், வாழுகிற உரிமை வேணும். ஏன்னா தொழிற்சாலை கழிவுகளும் நகராட்சி கழிவுகளும் இன்றைக்கு உள்ளே போய் ஒரே ஒரு கேன்சராக வந்துட்டு இருக்கு. நீங்கள் நிதி இல்லைன்னு சொல்லலாம், அன்றைக்கு அமைச்சர் நிதி இல்லை என்று சொன்னார். கங்கையை சுத்தப்படுத்துவதற்கு 20,000 கோடி செலவு பண்ணுகிற இந்திய திருநாட்டில் காவிரியை சுத்தப்படுத்துவதற்கு 1,000 கோடி கிடையாதா? அதை கேட்டு பெற வேண்டும். ஏன் அதை கேட்டு பெறக்கூடாது? அதே போல் மாற்றுத் தொழிலாளிகள் 60% இன்னைக்கு வந்து குறை இருக்கணும் அப்படிங்கிறாங்க. 60% 40% மாற்றணும். நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. ஒரே ஒரு நிமிஷம். அதே போல் அரசாங்கத்துக்கும் ஒப்பந்தக்காரர்களுக்கும் வருகிற பிரச்சனைக்கு ஆர்பிட்ரேஷன் போடணும். ஆர்பிட்ரேஷன் போட்ட பின்னாடி அந்த நீதிபதிகள் தீர்ப்பு தர்றாங்க, அரசாங்கத்தின் தரப்பில் அப்பீல் பண்ணுறாங்க. அப்படி அப்பீல் பண்ணி பல வழக்குகளிலே தாமதமாகி தாமதமாகி கொடுக்க வேண்டிய தொகையை இரட்டிப்பாக வழங்கக்கூடிய அந்த நிலைமை எல்லாம் ஏற்படுகிறது. அதனால ஒரு தனி கமிட்டியை போட்டு அதை அப்பீல் பண்றதுக்கு ஒரே நிமிஷம் அவ்வளவுதான். நகர பகுதிகளிலே கட்டப்பட்ட லட்சக்கணக்கான வீடுகளுக்கு மின்சார இணைப்பு தரப்படவில்லை. தயவு செய்து கொஞ்சம் தளர்வு, அதாவது 12 மீட்டர் உயரம் என்று இருப்பதை 15 மீட்டராக, அதே போல ஒரு 7,000 சதுரடி என்று இருப்பதை 10,000 சதுரடி, 3 சமையல் அறை என்று இருப்பதை 10 சமையல் அறை. இதற்கு ஒரு மாற்றத்தை தளர்வை கொண்டு வந்தால் தமிழ்நாடு பூரா லட்சக்கணக்கான பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அதற்கு தீர்வு வேணும். அதே போல் மெட்ராஸில் வந்து வாட்டர் போர்டு, மெட்ரோ வாட்டர் சிறப்பாக இயங்குகிறது. ஆனால் டோயோட பொறுத்த அளவுக்கு கூட்டு குடிநீரோடு சரி, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணது கிடையாது. ஆனால் சென்னையில் ஒர்க் பண்ணுற மெட்ரோ வாட்டர் மாதிரி அங்கே டோயோட போர்டு வாட்டர் போர்டும் அதே வேலையை செஞ்சாங்கன்னு சொன்னால் இன்னும் மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி போய் சேரும். அதே போல வில்வநாதன் மாண்புமிகு சட்ட அமைச்சர், மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஓய்வு பெற்ற நீதியரசர் சொக்கலிங்க நாகப்பன் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய சட்ட ஆணையம் பற்றி அதனுடைய பணிகளை பற்றி கேட்டார்கள். அந்த சட்ட ஆணையத்தினுடைய பணிகள் என்பது பழைய சட்டங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து ஆய்வு செய்து அவற்றை நீக்கிரவு செய்வதும், அவற்றுக்கு பதிலாக புதிய சட்டங்கள் கொண்டு வருவதும், இருக்கக்கூடிய சட்டங்களிலே புதிய திருத்தங்களை கொண்டு வருவதற்காகவும் நியமிக்கப்பட்டது. அதுதான் சட்ட ஆணையம், அது அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. நான் உறுப்பினர் வில்வநாதன், நான் உறுப்பினர் ஈஸ்வரன், நன்றி சொல்லி முடிங்க. கோவையிலே உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை வேண்டும் வழக்குகளை வேகப்படுத்துவதற்காக. அதே போல் கிராம நீதிமன்ற சட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும். பொதுப்பணிக்கு எடுக்கப்படுகிற நிலங்கள் தாமதமாகிற காரணத்தினால் அதற்கு தனி நீதிமன்றம் வேண்டும். நீதிமன்றங்களிலே பொதுமக்களுக்கு கழிப்பறைகள் மிக மோசமாக இருக்கிறது. அதுக்கு என்ன தீர்வு செய்யணுமோ அமைச்சர் அவர்கள் செய்யணும். அதே